வெல்கம் டு டெலிஷியஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன். இதை வீட்லயே எப்படி ஈஸியா பண்றதுங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு டீஸ்பூன் தயிர், கொஞ்சமா பால், ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் வெங்காய பவுடர், ஒரு டீஸ்பூன் ஒயிட் பேப்பர் பவுடர், ஒரு டீஸ்பூன் பூண்டு பவுடர், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பவுடர், ஒரு டீஸ்பூன் பிளாக் பேப்பர் பவுடர், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக ஹர்ப்ஸ் சேர்த்துக்குவோம். அது இல்லைனாலும் ஆப்ஷனல் தான். அப்புறமா 2 drops லெமன் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாமே போட்டுட்டு, அப்புறமா சில பேருக்கு இந்த இஞ்சி பூண்டு ஆனியன் பவுடர் கிடைக்காத பட்சத்தில் இஞ்சி பூண்டு ஆனியன் இது எல்லாமே மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்ல கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதில் தான் நம்ம சிக்கனை ஊற வைக்க போகிறோம். சிக்கனை 4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அது இல்லாமல் ஓவர் நைட் ஊற வச்சோன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். பட் ஓகே, 4 to 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஃப்ரிட்ஜில். சிக்கனை லைட்டாக அங்கங்கே கீறி விட்டுட்டு ஊற வைங்க. அப்போ தான் மசாலா ஃபுல்லாக குடிக்கும் சிக்கனில். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓவர் நைட் இல்லைன்னா 4 to 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 3 tablespoons அளவு மைதா மாவு, 2 teaspoons அளவு கார்ன்ஃப்ளவர், 1 teaspoon சில்லி பவுடர், 1 teaspoon ஒயிட் பேப்பர் பவுடர், 1 teaspoon ஜிஞ்சர் பவுடர், 1 teaspoon கார்லிக் பவுடர், 1 teaspoon பிளாக் பேப்பர் பவுடர், 1 teaspoon ஆனியன் பவுடர், 1/2 teaspoon மல்லித்தூள், கடைசியாக 1 teaspoon சோடா பவுடர். தேவையான அளவு உப்பு. இப்போது உங்ககிட்ட அந்த ஆனியன் பவுடர், கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் பவுடர் இல்லைன்னா இங்கே ஆப்ஷனல் தான், ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ண வேணாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் ஆகி தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி கோட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாவை இன்னொரு பவுலில் கோல்டு வாட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் டிப் பண்ணி தான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சிக்கனை அந்த மாவில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா அதை கோட் பண்ணணும். நம்ம நல்லா அந்த சிக்கனில் ஃபுல்லாக அந்த மாவு படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் கோட்டிங், ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் கோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது கோட் பண்ண மாவை சலிச்சு எடுத்துக்குவோம். பிகாஸ் அதில் வந்து சம் பீசஸ் எல்லாம் விழுந்திருக்கும். ஸோ சலிச்சு எடுத்துட்டோன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இதில் அகைன் நம்ம டிப் பண்ண போகிறோம். எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டிங் முடிச்சு வச்சுருக்கிற சிக்கனை அந்த கோல்டு வாட்டரில் ஒரு 4 to 5 seconds அப்படியே வச்சுருங்க ஃபுல்லாக. இப்போ இதை
அகைன் மாவுல நம்ம போட போறோம். அந்த மாவுல போட்டு நல்ல எல்லா இடத்துலயுமே அந்த மாவு படுற மாதிரி கொஞ்சமா பிசைஞ்சு விட்டு கோட் பண்ணிக்குங்க. இந்த மாதிரி நல்ல அந்த எல்லா இடத்துலயுமே மாவு படணும். அப்பதான் நமக்கு அந்த கிறிஸ்பி அண்ட் கிரன்ச்சா வரும். நம்ம வந்து இங்கே பிரெட் க்ரம்ஸோ இல்லை கார்ன்ஃப்ளாக்ஸோ நம்ம யூஸ் பண்ணணுங்கிற தேவை கிடையாது, பிகாஸ் இதுலேயே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. எல்லா பீஸையும் இதே மாதிரி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா சிக்கனையுமே நல்லா கோட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிடுவோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணிடுவோம். ஓரளவுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். அப்படி கொஞ்சம் ஒரு சைடு ஃப்ரை ஆகி வரும்போது அப்படி திருப்பி திருப்பி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அண்ட் இதை வந்து நல்லா எண்ணெய் போகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுருவோம். இந்த மாதிரி பாத்திரத்தில் இதே மாதிரி மற்ற சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். கருக விட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. இதுக்கு வந்து மயோனிஸ் அண்ட் சாஸ் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். மயோனிஸ் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாமே ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் இந்த மாதிரி பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் போட்டு வைங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஆயில் வடிஞ்சு வரும். இப்போ நம்மளோட கேவிசி ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் சர்வ் பண்ண ரெடி. இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.